சார், இது பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மி கிரைண்டர். எங்களோட ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டரில் வந்து இந்த மாதிரி லோகோவோட தான் இருக்கும், லக்ஷ்மி அண்ட் சின்ஸ் 1963. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த லோகோ இருக்கும். இது இருந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டர். ஸோ கிரைண்டர் வாங்குறவங்க கண்டிப்பாக இதை பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டர் வாங்கலாம். மற்ற இடத்துல இந்த லோகோ மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரிஜினல் கிரைண்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு லோகோவையும் மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லக்ஷ்மி, இந்த சின்ஸ் 1963 அண்ட் இந்த லோகோ. சார், இந்த சாமி போட்டோலாம் வருதே சார், அது நம்மளது கிடையாதுங்களா? இல்லை, எங்களுக்கு கிடையாது. கிடையாதுங்களா? ஓகே ஓகே சார். உங்கள் பிரான்ச்சும் இல்லை, இங்கே தான் கமர்ஷியல்னா இங்கே தான், இங்கே ஒரே ஒரு கமர்ஷியல் வந்து இங்கே கோயம்புத்தூரில் இந்த ஒரு இடத்துல சாய்பாபா கோயில் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னொரு பிரான்ச் பூ மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது, அது வந்து டொமஸ்டிக் மட்டும்தான். ஓகே சார். இது தவிர சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்கு, அங்கேயும் வந்து டொமஸ்டிக், அங்கே டொமஸ்டிக் மட்டும், டொமஸ்டிக் மட்டும்தான். எஸ்பி லெக் மோட்டர், எல்லா மோட்டர்லயுமே இந்த இது இருக்கு. இது 100% காப்பர் காயில். ஆமா, காப்பர் காயில். இப்போ எங்க எப்படி எங்க கிரைண்டர்ல எங்க லோகோ இருக்கோ அதே மாதிரி மோட்டர்லயும் எங்க லோகோ இருக்கும். சின்ஸ் 1963 இருக்கு. எங்க எங்க அட்ரஸ் டீடைல் எல்லாமே இதுல இருக்கும். இதுல இருக்கும். என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா, டொமஸ்டிக் கிரைண்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லக்ஷ்மி கிரைண்டர்ஸ், பியூர் லக்ஷ்மி கிரைண்டர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ லக்ஷ்மி கிரைண்டர் ஒரிஜினலாக எப்படி வாங்கணும், என்ன வாங்கணுன்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த வீடியோலையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போவே செக் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். அதை நம்ம பார்த்தது எல்லாமே வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், பட் வந்து கொஞ்சம் கமர்ஷியலும் அதில் நான் காமிச்சிருந்தேன் சரிங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நம்ம சேனலை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க, நிறைய பேர் கேட்கக்கூடிய க்வெஸ்சன், கிரைண்டர் எங்கே வாங்குறது, கிரைண்டர் எங்கே வாங்குன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்துடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குட் மார்னிங் சார். எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து கமர்ஷியல் கிரைண்டர்ஸ்லாம் கொஞ்சம் என்னென்ன டைப்ஸில் இருக்குது, யார் யாரெல்லாம் வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னோட சப்ஸ்கிரைபர் வியூஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக மேடம், வாங்க சார். வாங்க சார். கிரைண்டர் ஐட்டத்தில் என்னென்ன மாதிரி இருக்குது? ஓகே சார். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா டில்டிங் மாடல். ஓகே சார். இது வந்து ஸ்டார்ட் 5 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார். 5, 7, 10, 15, 20. ஓகே சார். இதுல இருந்து இருக்கு. ஓகே சார். இன்னும் பெரிய சைஸ்னா 30, 40, 50 கூட இருக்கு. இருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்றது. ஓகே சார். நார்மலா டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா எங்ககிட்ட 5 லிருந்து 20 வரைக்கும் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஓகே சார். 30, 40, 50 எல்லாம் அது ஆர்டர் பொறுத்து நாங்க அதை manufacturing பண்ணுவோம். ஓகே சார். இது மாதிரி இப்ப சிறு தொழிலா பண்ண விரும்புறவங்க வந்து இந்த மாதிரி 5 லிட்டர், 7 லிட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே சார். இது ஒன் டைம் வந்து, ஆமாங்க, டில்டிங் மாடல் இது. இது வந்து ஒன் டைமுக்கு வந்து 2.5 கிலோ ரைஸ் போட்டுக்கலாம். ஓகே சார். இப்போ சின்னதாக பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் போகாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த சைஸ் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டில் பண்ணி, ஓகே சார், இப்படி லாக் பண்ணிட்டோம்னா அப்படி நின்னுக்கும். ஓகே சார். ஓகே சார். அதுக்கப்புறம் மாவை வழிச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த லாக் எடுத்து, ஆமாம், லாக் எடுத்தோம்னா நம்ம இது சும்மா செயின் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, லாக் டைப், லாக் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன சார் வரும்? இது வந்து 5 லிட்டர் 46,500 வருது. 46,500 இதோடைய ப்ரைஸ். இதுக்கு என்ன மோட்டர் யூஸ் பண்றீங்க சார்? இது எங்க மேக் தாங்க, ஓன் மேக், லக்ஷ்மி மோட்டார்ஸ் தான். இது பாத்தீங்கன்னா இப்ப மத்ததுல எல்லாம் இப்ப வெளியில நிறைய லக்ஷ்மின்னு கிடைக்கலாம். ஆனா இது பாத்தீங்கன்னா எங்களோட லக்ஷ்மி சின்ஸ் 1963 இருந்தா மட்டும்தான் இது ஒரிஜினல். ஓகே ஓகே சார், ஒரிஜினல். இது வந்து எங்களுக்கு 60வது வருஷம். ஓகே சார். ஓகே, சூப்பர் சார். சார், இப்போ இதுலேயே வந்துட்டு 2 லிட்டர் அது மாதிரிலாம் நம்மகிட்ட கிடைக்குமா சார்? 2 லிட்டர் கிடையாது மேடம். இதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 5 லிட்டர் தான். இது வந்து கமர்ஷியல் தான். ஆமாம், 5 லிட்டர்லேருந்து தான் இது ஆரம்பிக்கும். ஓகே சார். ஓகே சார். இதுலேயே வந்து 10 லிட்டர், 10 லிட்டரோட 7 லிட்டர் மேடம். 7 லிட்டரா? ஓகே ஓகே சார். இது 50,250 ரூபா வருது. ஓகே. பேட்டர்ன்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். 5 லிட்டர் எப்படி இருந்ததோ அதே ஸ்டைலில் தான் இருக்கும். ஒர்க் பண்ணுறது ரோலரோட இது
லிட்டருக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் சைஸ் ப்ரைஸ் மட்டும் வேரியஸ் ஆகும். ஆமாம், ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொன்னீங்க சார்? இது 7 லிட்டருங்கிறதுனால 3.5 கிலோ ரைஸ் போடலாம். ஓகே சார், அதாவது ஒரு கால்குலேஷன், எத்தனை லிட்டரோ அதில் பாதி அளவு கிலோவாக ரைஸ் போடலாம். ரைஸ் போடலாம். ஓகே சார், உளுந்து தனியாக போட்டுக்கணும். ஆ, தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக போட்டு. இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ சார் சொன்னீங்க? இது 50,250. 250. ஓகே சார். சார், எது வரைக்கும்லாம் நீங்கள் வந்து டெலிவரி இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? எது வரைக்கும் கொடுப்பீங்க சார் டெலிவரி? எப்போவுமே நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம், வேர்ல்டு வைடும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், எக்ஸ்போர்ட் எல்லாமே யூஎஸ் போகுது. ஓகே சார், அப்புறம் யூகே அனுப்பியிருக்கோம், ஆஸ்திரேலியா அனுப்பியிருக்கோம், அப்புறம் அரேபியன் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்கோம். ஓகே சார், ஓகே சார். சார், இது 10 லிட்டர். 10 லிட்டர் வந்து 3 ஃபேஸ்னா 52,950 வரும். அதே இப்போ சிலர் வந்து சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் வச்சிருக்கேன் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2,000 ரூபாய் அதிகமாக வரும். ஏன்னா 3 ஃபேஸ் மோட்டருக்கும் சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கும் 2,000 டிஃபரெண்ட் வரும். ஸோ 54,950 வரும் சிங்கிள் ஃபேஸாக இருந்தால். ஓகே சார், இது வந்து 15 லிட்டருங்க. ஓகே சார், 15 அதே தானா சார் பக்கத்துல? இது 10 லிட்டர். 10 லிட்டர் தான். இது வந்து 15 லிட்டர். ஓகே, இது வந்து 15 லிட்டருங்க. ஓகே சார், இது வந்து 59,400 ரூபாய் வரும் 3 ஃபேஸ் மோட்டர் போட்டதாக இருந்தால். ஓகே சார, அதே சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் போட்டு வேணும்னா உங்களுக்கு 3,000 எக்ஸ்ட்ரா வரும். ஓகே சார, சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து கம்மி, இது ரேட் ஜாஸ்தி. சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து அதிகமாக வரும். அதிகமாக வரும். ஓகே, ஓகே சார், வீட்டு கரண்ட்லேயே போட்டுக்கலாம். ஆ, சிங்கிள் ஃபேஸ் வந்து வீட்டு கரண்ட்லேயே போட்டுக்கலாம். இது எத்தனை லிட்டர் சொன்னீங்க சார்? 15 லிட்டர். இது 15 லிட்டர். ஓகே சார், நெக்ஸ்ட் இந்த மாடல் இதுவுமே 15 லிட்டர். இதுவும் 15 லிட்டர். இது 20 லிட்டர். 20 லிட்டர். இது வந்து 64,800 ரூபாய் வருதுங்க. ஓகே, ஓகே. 3 ஃபேஸ் மோட்டர் போட்டது. ஓகே சார, இதே சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் போட்டதுன்னா 67,800 ரூபாய் வரும். ஓகே, ஒரு 3,000 ரூபாய் சேர்த்து வரும். ஆமாம், இது என்னன்னா யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆ, ஓகே, ஓகே. இப்போ லேடிஸ் கூட வீட்டில் தனியாக இருக்காங்கன்னா அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே சார், அதனால் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கிரைண்டர் வாங்கிக்கோங்க. 20 லிட்டர்ஸ் எங்க சார்? ஆ, 20 லிட்டர்ஸ். இதுவும் 20 லிட்டர். இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இழுத்திங்கன்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை 5 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரைக்குமே சேம் இதே மெத்தடில் தான் ஓப்பன் பண்ணி? சேம் இதே தாங்க பண்ணணும். ஃபோல்டாக இருக்குது எல்லா பக்கமும், பின்னாடி பக்கமும் ஃபோல்டாக தான் இருக்குமா சார்? கீழே அடியில் கீழே வந்து கீழே லாக் பண்ணியிருக்கோம். ஆ, ஃபோல்டில் தான் இருக்குது, லாக் பண்ணி தான் இருக்கும். சார், இப்போ இந்த கிரைண்டருக்கு வந்து ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா எவ்வளோ நாளைக்கு ஒருக்க சேஞ்ச் பண்ணணும் சார்? ஆயில் வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணால் போதுங்க. ஓகே சார், நம்மளாலே பண்ணிக்க முடியுமா? ஆ, பண்ணிக்கலாங்க. ஓகே சார், அது எப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஆ, ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 8 மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் ப்ளஸ் கிரீஸ் ரெண்டுமே மாற்றிக்கணும் சார். இதுக்கு உண்டான ஆயில் எங்கே கிடைக்கும் சார் நமக்கு? அது நார்மலாக ஆயில் ஸ்டோர் எல்லாத்துக்குமே பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி 140 கியர் ஆயில்னு கேட்டு வாங்க. ஓகே சார், அந்த கிரைண்டர் இந்த 3 லிட்டர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி? ஆ, சேம் அதே தான். இப்போ இதுக்கு ஒரு 5 லிட்டர் கிரைண்டர் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆயில் விடணும் சார்? 5 லிட்டர்னா ஒரு 6 லிட்டர் அளவுக்கு விட்டால் போதும். இப்போ இது 7 லிட்டர் சார், 10 லிட்டர். இது 15 லிட்டர். 15 லிட்டர். இப்போ இதுக்கு ஊற்றணும்னா ஒரு 3/4 லிட்டர் ஊற்றலாம். 3/4 லிட்டர் ஊற்றலாம். ஒரு 1/2 கிலோ கிரீஸ், கிரீஸ் ஆயில் கிரீஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஒன்றா அப்படியே ஒன்றா ஊற்றிடலாம். கிரீஸ் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். கண்டிப்பாக ஊற்றணும். இப்போ நார்மல் ஓல்டு மாடல் கிரைண்டருக்கு அந்த 3 லிட்டர் கிரைண்டருக்குலாம் கிரீஸ் தேவையில்லைங்க சார்? அது வந்து கியர் பாக்ஸ் டைப்பாக இருந்தால் மட்டும்தான் கிரீஸ் கிரீஸ் தேவை. அது எல்லாத்துக்குமே இப்போ கிரீஸ் போடணுமா சார்? கண்டிப்பாக போடணுங்க, போடணுமா சார்? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஸ்மூத்தாக ஓடும். ஓகே, ஓகே சார். இல்லைன்னா அப்புறம் அந்த கியரோட டீத் எல்லாம் அடி வாங்கி. ஆ, ஓகே, ஓகே. அப்புறம் கிரைண்டர் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ இதில் ப்ராப்ளம்னு வந்தால் என்ன சார் ப்ராப்ளம் வரும்? ப்ராப்ளம்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ இதோட கெப்பாசிட்டி வந்து இது 15 லிட்டர். ஓகே, இது வந்து 7.5 கிலோ ரைஸ் தான் ஒன் டைமுக்கு போடணும். ஓகே சார். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஓவர்லோடு போடுறீங்கன்னா ஓவர்லோடு ஸ்டார்டிங்கில் பிரச்சனை இருக்காது. பட் ரெகுலராக நீங்கள் ஓவர்லோடு போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸு மோட்டரு கம்ப்ளைண்ட் வந்துடும். கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா அதோட ஏன்னா 15-7.5 கிலோவுக்கு இழுக்கிற மாதிரி தான் இதோட கெப்பாசிட்டி. நம்ம கையில் தான் இருக்குது. கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுங்க. அதோட நாங்கள் சொல்கிற அளவில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்லாமல் இருக்கும். ஓகே சார். அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பெல்ட் எதுவும் வீக் ஆச்சுன்னா, ஏன்னா ரன்னிங் ஆகும்போது எந்த பொருளாக இருந்தாலும் அப்படிங்கும் போது ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பெல்ட் மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் ஆயில் மாத்திரத மாற்றிக்கிட்டு பெல்ட் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல் தேய்மானம் ஆகிடும். ஓகே சார்.
கல் தேய்மானம் ஆகும்போது இதுக்கு வந்து புது செட்டு கிடைக்கும். இதுக்குமே மோட்டர் இருக்கு. மோட்டர் லைன் கொடுத்து நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபவுண்டைன் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அரிசியோட இது இந்த இடத்துல வந்து அடிச்சு அடிச்சு வந்து என்ன ஆகும்னா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து அரிசி நல்லா கழுவிடும். ஆமா ஆமா கழுவிடும். கழுவுனதுக்கு அப்புறம் இது இந்த கேட் வால் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா வாட்டரோட அரிசி இதுல வெளியே வந்துடும். வாட்டரோட வந்துடும். அது இங்க ஃபில்டர் இருக்கு பாருங்க. ஆமா சார், இந்த ஃபில்டர்ல வாட்டர் ஃபில்டர் ஆயிடும், அரிசி மட்டும் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். நீங்க அப்பப்ப எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க, தண்ணி எல்லாம் கீழ போயிடு, ஃபில்டர் வந்து இதுல நின்னு. ஆமா ஓகே. அதுக்கு அப்புறம் இது நம்ம வடிச்சிட்டு திரும்ப திரும்ப தூக்கி கொட்டி அது ரைஸ் பண்ணி ஒரு தடவை ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இருந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் இத நீங்க அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு யூஸ் வாஷ் பண்ணிருமா சார்? ஒன் டைமே நல்லா வாஷ் பண்ணுங்க. 10 மினிட்ஸ்ல நல்லா வாஷ் பண்ணுங்க. ஓகே சார். என்ன ஆட்டா நீடர் இப்ப சப்பாத்தி மாவு பரோட்டாவுக்கு மாவு பிசையிறது அந்த இது அந்த இது. ஓகே ஓகே. மோட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு மாவு போட்டு பிசைங்க. ஆமாங்க, மாவு போட்டுட்டு நீங்க வாட்டர் அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இந்த முறுக்கு மாவு பிசைறது பார்த்தமேங்க, அதுதானே நம்ம எங்க ஊர் மணப்பாறை சார். ஆ ஓகே. அங்க பாத்துறோம் முறுக்கு மாவு பிசைஞ்சாங்க இது மாதிரி. ஆ ஆ. குவாண்டிட்டி சார்? இது வந்து 10 கிலோ. 10 கிலோ போடுங்க. 10 கிலோ. இது விட சின்னது இருக்கா சார்? 10 கிலோனா இதுல வந்து 8 கிலோ வரைக்கும் போடலாம். போடலாம். இது விட சின்னது இருக்கு, 5 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் இருக்கு. இருக்குங்களா சார்? 5 கிலோ 43,500 ரூபாய் வருங்க. ஓகே சார். இதுக்கு அப்புறம் என்னென்ன கிலோல இருக்கு? 5 கிலோ இருக்கு, 10 கிலோ இருக்கு, 15, 20. ஓகே சார். அதோட பிரைஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். 5 கிலோ 43,500 ங்க. 3500. ஓகே. 10 கிலோ வந்து 47,500. ஓகே. 15 கிலோ வந்து 52,500. ஓகே சார். 20 கிலோ வந்து 54,450 வருதுங்க. ஓகே சார். இது மாதிரி 50 கிலோ வரைக்கும் இருக்கு. 50 கிலோ வரைக்கும் இருக்கு. கேரண்டிங்க. 1 இயர் கேரண்டி, மோட்டருக்கு மட்டும் கேரண்டி வரும். மோட்டருக்கு மட்டும் கேரண்டி. ஆமா. வந்து இது 1 HP வரும். ஓகே சார். சிங்கிள் ஃபேஸ்லயே ஓட்டிக்கலாங்களா இல்ல? சிங்கிள் ஃபேஸ் தான். சிங்கிள் ஃபேஸ் தான். சிங்கிள் ஃபேஸும் வரும், 3 ஃபேஸும் வரும். அதாவது அவங்க லைன் என்ன வச்சிருக்காங்களோ வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் வச்சிருக்கீங்கனா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் மாட்டி கொடுத்துரும். மாட்டிக்கலாம். எங்க கிட்ட 3 ஃபேஸ் இருக்குன்னு சொன்னீங்கனா 3 ஃபேஸ் மாட்டிக்கலாம். ஓகே சார். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மட்டும் டிஃபர் ஆகும். டிஃபர் ஆகும். ஓகே சார். இது வெஜிடபிள் கட்டிங் மெஷின். ஓகே சார். இது எப்படி கட் பண்றதுன்னா எப்படி கட் பண்றது சார்? இதுல உங்களுக்கு பிளேட்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல இதுல கமர்ஷியலா இந்த ஹோட்டலுக்குலாம் வந்து வெஜிடபிள் கட் பண்ணி பிளேட் இன்செர்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். பிளேட்ல இன்செர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதுல வெஜிடபிள் போட்டு இத நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கட் ஆகி இந்த வெளிய வெளிய வந்துரும். ஓகே ஓகே சார். இந்த கேரட் முட்டைக்கோஸ்லாம் நிறைய கட் பண்ணனும் அப்படினா இது மாதிரி கட் பண்ணி மொத்தம் 11 டைப் பிளேட் இருக்குங்க. ஓகே சார். 11 டைப் காய்கறியை வந்து புளியமா கட் பண்ணனுமா அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்கொயரா வந்து உங்களுக்கு சாம்பாருக்கு வெட்டற மாதிரி நாள் வெட்டிக்கலாம். ஆமா சார். துருவல் மாதிரியும் பண்ணிக்கலாம். துருவலும் பண்ணிக்கலாம். மொத்தம் 11 டைப் பிளேட் இருக்கு. 11. இது வந்து பிரைஸ் எவ்வளவு சார்? இது 65,000 ரூபாய். 65,000 ரூபாய். இதுலயே சின்ன சைஸ் ஒன்னு இருக்கு. அப்படி 1400 ரூபாய் வருங்க. சின்ன சைஸ் இதுலயே. ஆனா ஒண்ணே ஒன்னு மட்டும் தான் இருக்கு. ஏன் சார் அதுல ரெண்டு இருந்துச்சு இல்ல? ஆமாங்க, அதுல ரெண்டு இதுலயே இருக்கு. இந்த இது இருக்கு. ஓ. இதுலயே போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து
குச்சி கிழங்கு வாழைக்காய் அதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதோட பிரைஸ் எவ்வளோ சார்? இது 38,400. இதுக்கும் 11 டைப் பிளேடு வந்துடும். ஓகே சார், இதுதான் வந்து ஒரிஜினல். ஆ, இதுதான் ஒரிஜினல். இதுதான் ஒரிஜினல் அந்த லக்ஷ்மி எங்கள் லோகோ. ஓகே, ஆர் அப்படின்னு வந்திருக்கும். ஹாலோகிராம் இருக்கும். ஹாலோகிராம். இந்த இது வந்து கோகனட் ஸ்கிராப்பர். ஓகே சார், இது வந்து 15,000 வருங்க. 15,000. ஆமா, இது ஆஃப் ஹெச்பி மோட்டர், ஹெவியானது. ஹெவியானது. இதை விட சின்னது ஒன்று இருக்கு. ஆ, ஓகே சார். அது வந்து குவார்டர் ஹெச்பியில் வர்றதுங்க. குவார்டர் ஹெச்பி. ஆமாம், இது வந்து 7,800. ஹோட்டல் ரெண்டுமே வீட்டில் இருக்கிற நாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியல் தான் ரெண்டுமே. கமர்ஷியலில் இது மினி, மினி இது வந்து ஹெவி. ஓகே, இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசா சார்? சேம் தானா? சமைக்கிறது எவ்வளோ சார் ப்ரைஸ் சொன்னீங்க? 21,000. ஓகே, இது வந்து அந்த சிலிண்டர் நார்மல் சிலிண்டர்லேயே போகலாமா சார், இல்லை அந்த இதுக்குன்னு பர்னர் அந்த ரெகுலேட்டர் வேறு மாதிரி இருக்குமா? இல்லை இல்லை, நார்மலாக கமர்ஷியல் சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க சார், அதுலேயே அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு அந்த ரெகுலேட்டர் அந்த ரெகுலேட்டர் மட்டும் காமிச்சிருக்கேன். ஓகே ஓகே சார். செக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்ஷன். ஸோ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொண்டு வர மோட்ரு, வெளியிலேருந்து கொண்டு வர கிரைண்டர்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க, பட் வந்து ஸ்பேர்ஸ் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மோட்ரு இதெல்லாம் சர்வீஸ் பண்ணித்தரதா இருந்தால் வெளியிலேருந்து நீங்கள் கொண்டு வர மோட்ருக்குமே, வெளியிலேருந்து கொண்டு வர கிரைண்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணித்தருவாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய கிரைண்டர்ஸ்க்குமே வந்து 1 இயர் வரைக்கும் வாரண்டி சர்வீஸ் பண்ணி தருவாங்க. இதுமே பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய செக்ஷன், இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. ஸோ இங்கே தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க, ப்ரொடக்ஷன் யூனிட் சரிங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எல்லாமே வந்து இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்தையும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதே ஒரு சின்ன கிளிப்பிங்காக எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதாங்க எங்களோட லக்ஷ்மி கிரைண்டர். இதுதான் லக்ஷ்மி கிரைண்டர். ஆமாம், இல்லை எங்கள் நாங்கள் இப்போ இந்த கிரைண்டருக்குலாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கிரைண்டர்லாம் வந்து இந்த மோட்டர் தான் இருக்குது. இது வந்து குவார்டர் ஹெச்பி லெக் மோட்டர். எல்லா மோட்டர்லயுமே இந்த இது இருக்கு. இது 100% காப்பர் காயில். ஆமா, காப்பர் காயில். இப்போ எங்க எப்படி எங்க கிரைண்டர்ல எங்க லோகோ இருக்கோ அதே மாதிரி மோட்டர்லயும் எங்க லோகோ இருக்கும். சின்ஸ் 1963 இருக்கு. எங்க எங்க அட்ரஸ் டீடைல் எல்லாமே இதுல இருக்கும். இதுல இருக்கும். ஓகே ஓகே சார். மத்த இதுல பாத்தீங்கன்னா அந்த டீடைல் எதுமே இருக்காது. இருக்காது. ஓகே ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் பார்த்தோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். பார்ட் 1 நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போவே செக் பண்ணிக்கோங்க. அதில் டொமஸ்டிக் கிரைண்டர்ஸ் பார்த்தோம், இதில் கமர்ஷியல் கிரைண்டர்ஸ் பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போலாம் வீடியோஸ் பண்ண உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இட்லியுமா ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்க தேவை அப்படின்னாலும் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கேட்லாக் என்னென்ன மாடல்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்குமாறு நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை.